ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெல்கம் டு கிரேசி ஜர் கேமிங் சேனல். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புது மேப்போட சின்ன சில செகண்ட்ஸ் வீடியோ காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ ஹீரோவோட ஸ்கில்லையும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோவோட பாதி பகுதியும் காட்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் டீகோட்ஸ் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேப்பில் ஜிப்லைன்ஸ் இருக்குன்னு காட்டியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே எஃபெக்ட்ஸ் மாதிரியே இருக்குது. ஸோ என்ன ஏதுன்றது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், முதல் விஷயம் நம்ம வந்து மேப்பை பார்க்கலாம். ஸோ மேப் பார்த்திங்கன்னா இதுதான் நியூ மேப்போட லுக்கு. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் பிளேஸாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி சன் சிட்டி மேப்பில் கார்னவில்லோ, அதுக்கப்புறம் லேண்டன் மேப்பில் சிட்டி பால்சாவோ, ஸோ அது மாதிரி இது. பட் ஏரியான்னு போட்டிருக்கு. ஸோ இது ஏரியான்னு போட்டு டென்டல் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நான் நினைக்கிறேன் ஐடென்டென்டல் ஏரியான்னு பேர் இருக்கும், இல்லாட்டி ரெசிடென்டல் ஏரியான்ற ஒரு பேர் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்தா தெரியுது, நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஸ்பெல்லிங்கு. ஸோ அதை வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் இல்லாமல் அந்த நேமில் லாஸ்ட் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஐ மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேர்டிங் இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஸோ அது வந்து கேபிட்டல் லெட்டரில் இருந்ததுன்னா அது டாப் எனக்கு தெரியல. ஸோ அது கேபிட்டல் லெட்டரில் இருந்ததுன்னா ஒன்று ஐயா இருக்கலாம், இல்லாட்டி டீயா இருக்கலாம். ஸோ டீயா இருந்தால் அது வந்து டெண்டல் ஏரியான்றதுக்கான பேராக கூட இருக்கலாம். ஸோ கைஸ், இந்த மூணுத்தில் ஏதோ ஒரு பேராக இருக்கும், அது கன்ஃபார்ம் தான். ஸோ மேப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ராக்ஸ் எல்லாம் வச்சு, ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் பெரிய கவரிங் பேஸு, அதுவும் இல்லாமல் நிறைய க்ராப்லாம் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒளியதுக்கான இடங்கள் ஓப்பன் பிளேஸாக இருந்தாலும் அங்கே சின்ன சின்ன ஹைடிங் இருக்குன்றத காட்டியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம இறங்குறோம் பார்த்தீங்களா, இந்த ஏரியா டாப்பில் இதை பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேன் மாதிரி இருக்குது இந்த விஷயம் பார்க்கவே. ஸோ இது வந்து ரொம்ப டாப்பான ஏரியாவில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு சரியாக தெரியல, ஏன்னா ஏதோ சுற்றுற பொருள் அங்கே இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டாப்பான இடத்துல வைக்கலாம் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஸோ சும்மா என்னோடய ஐதீகம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்கள். ஸோ ஓகே, மேப்பை இப்போ நம்ம வந்து டீகோட்ஸ் பண்ணியாச்சு, ஸோ காட்டினதை வச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் ஜிப்லைன்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது அப்படியே அங்கே ரிலேட்டட் ஆன மாதிரியே தெரியுது இல்லை. ஸோ எனக்கும் அது அப்படியே தான் தெரியுது, அது என்னன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்க அந்த பில்டிங்ஸ் அந்த கிராப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. எனக்கு என்னமோ அதுதான் அப்படி தான் இப்படி தான் இருக்குது அப்படின்னு தோணுது. ஸோ இவருங்க, ஸோ ஜிப்லைன்ஸ் இருக்கிறனால கொஞ்சம் நம்ம வந்து இன்னொரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஜிப்லைன்ஸ் இந்த கேமில் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை நம்ம இந்த வர கேமில் தெரிஞ்சிக்கலாம். ஸோ தூரத்துலலாம் பார்த்து எதாவது வச்சு தெரிஞ்சிக்கலான்னு பார்த்தேன், எல்லாம் மலைமலையாக தெரியுது. ஸோ சுற்றி நம்மளுக்கு மேப் சுற்றி எல்லாம் மலைமலையாக தான் தெரியும் போல், கொஞ்சம் நேரம் தான் நம்மளுக்கு அதுக்கு தெரியும் போல். ஸோ என்ன ஏதுன்றது நம்ம மேப்பை பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே சொல்கிற மாதிரி எவ்வளோ டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா எதுவும் கிடையாது. நிறைய இது ஒரு ஏரியாவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஐ மீன் இது ஒரு பிளேஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஸோ இது வந்து ஏதோ ஸ்பேஸ் மாதிரி இருக்குது கைஸ். உண்மையிலே சொல்லப்போனால் ஸ்பேஸில் ஒரு இடத்துல நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு பிளானெட்டில் நம்ம வந்து இருக்கோம். ஸோ அந்த பிளானெட்டில் நம்ம வந்து வாழ்ந்துட்டுருக்கோம், அந்த பிளானெட்டில் ஃபைட்டு. ஸோ அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு வேறு ஒரு பிளானெட்டாக கூட இருக்கலாம். ஸோ என்ன ஏதுன்றதை நம்ம கேம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். ஸோ கைஸ், இதுக்கப்புறம் கேரக்டரோட விஷயத்தில் போயிடலாம் வாங்க. ஸோ கைஸ், கேரக்டர் வந்து உண்மையிலே இது வந்து மேலோட்டமாக பார்த்தாலே இதோட ஸ்கில்லு செம்மையாக இருக்குமோன்னு தோணுது. ஸோ அது ஏன் சொல்கிறேன்னா, அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கில் யூஸ் பண்ணுறான் பாருங்கள், காலால் ஏதோ பச்சை கலரில் சொயின்னு விட்றான். ஸோ அது உண்மையிலே என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. ஸோ அது என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. அது ஒரு வேளை ஏதோ ஒரு வேவ் மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஏதோ லேசர் மாதிரி இருக்கலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்கில்லு பாருங்கள், அவன் உடம்புல இருந்து ஏதோ ஒன்று அப்படியே போகுது கைஸ். அவன் உடம்புலேருந்து அவனோட டூப்ளிகேட் போகுது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சும்மா அவனோட டூப்ளிகேட்டாக இருக்கலாம், எப்படி சொல்கிறது ஒரு மாயையாக இருக்கலாம். ஸோ அதுதான் மெயின் ஸ்கில்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அது ஒரு சைடு ஒரு மாயையாக, இங்கே அவன் சைடு ஓடுறான்டா ஃபேக்காக அங்கே ஓடுற மாதிரி செட் பண்ணிட்டு இந்த கேரக்டர் வச்சு இந்த சைட்லேருந்து அடிக்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் எஸ்கேப் ஆகலாம். ஸோ இவன் விடுற அந்த டூப்ளிகேட்டு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டூப்ளிகேட் ஜஸ்ட்டு சும்மா அப்படி ஓடிக்கிட்டு தான் இருக்குமா, இல்லை அது போய் எனிமி அட்டாக் பண்ணுமான்னு எனக்கு தெரியல. ஸோ அது எனிமி அட்டாக் பண்ணாலும் அது எனிமியை ஃபேக்காக அட்டாக் பண்ணுவதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சும்மா ஃபேக்காக இங்கேருந்து சுடுற மாதிரி இருக்கிற மாதிரி மாயையை ஏற்படுத்தலாம்.
அது பார்த்தீங்கன்னா அதை விடும்போது அந்த டூப்ளிகேட் ஓடுது பார்த்தீங்களா. ஸோ அது ஓடும்போது அதுக்கும் ஷேடோ இருக்குது ப்ரோ. அதுக்கு ஷேடோ இருந்தால் என்ன ப்ரோ, இல்லாட்டி என்ன ப்ரோ, டூப்ளிகேட் தானே ப்ரோ அப்படின்னு தோணலாம். பட்டு அந்த சின்ன டிஃப்ரென்ஸை விட்டுருக்கலாம், அது டூப்ளிகேட், அதுக்கு வந்து ஷேடோ கிடையாது அப்படின்னு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருக்கலாம். பட் இங்கே வந்து அதுக்கும் ஷேடோ இருக்குன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஸோ என்னோடய ஒப்பீனியன் அது வந்து. ஸோ இது வந்து இப்போ இந்த வீடியோ நீங்கள் பார்த்தது இந்த ஸ்கில் இப்படி தான் இருக்கும், ஸோ அந்த ஏரியா நேம் இப்படி தான் இருக்கும், இதெல்லாம் வந்து என்னோடய ஒப்பீனியனில் என்னோடய தாட்டில் நான் சொன்னது தான். ஸோ இது வந்து அந்த அப்டேட்டில் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியாது கரெக்டாக, பட் இப்படி இருக்கலாம் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கான்வர்சேஷனில் சொல்லுங்கள், அதை தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கீப் ஆன் ஃபாலோவிங் கிரேசி ஜெர்க். இதோட அடுத்த சுவாரஸ்யமான அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன். ஸோ இந்த அப்டேட்டை பார்த்துட்டு எத்தனை பேருக்கு எப்போ ப்ரோ இந்த அப்டேட் வரும் அப்படின்னு இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு எமோட்டாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நம்மளால் சொல்ல முடியாது, ஸ்கில்லாக இருக்கலாம் இல்லாட்டி எமோட்டாக இருக்கலாம், என்ன ஏதுன்றதை அடுத்த அப்டேட்டில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை கைஸ்.